நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டம் பனைமடல் அருகே உள்ள கணேசபுரம் கணவாய்க்காடு பாலத்திற்கு அடியில் இரும்பு கம்பிகளால் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒருவரது சடலம் கிடப்பதாக எத்தாப்பூர் போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. போலீசார் அங்கு சென்று சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி விசாரணை நடத்தினார்கள். அதில் சடலமாக கிடந்தவர் வாழப்பாடி அருகே உள்ள வெள்ளாளம்பட்டியைச் சேர்ந்த 32 வயதான சதாசிவம் என்பது தெரிய வந்தது. போலீசாரின் விசாரணை தொடங்கிய நிலையிலேயே 28 வயதான பவித்ரா என்பவர் எத்தாப்பூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அவரது கணவர் ரஞ்சித் உட்பட இருவர் போலீசார் கைதும் செய்தனர். ஜேசிபி ஓட்டுநரான சதாசிவத்திற்கு மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். தனது கிராமமான வெள்ளாப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ரஞ்சித்தின் மனைவிதான் பவித்ராவுடன் அவருக்கு 4 ஆண்டுகளாகவே திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் வந்துள்ளனர். ரஞ்சித்தும் அவரது குடும்பத்தினரும் இருவரையும் கண்டித்தும் உள்ளனர். ஆனாலும் காதல் தொடர்ந்துள்ளது. ஆத்திரமடைந்த ரஞ்சித் சதாசிவத்தை கொலை செய்ய நண்பரான குமாருடன் சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி மனைவியான பவித்ராவிடமே சதாசிவத்தை வீட்டிற்கு வரவழைக்கும்படி மிரட்டியுள்ளார் ரஞ்சித். சதாசிவத்தை தாக்க கட்டை, அரிவாள், கை கால்களை கட்ட இரும்பு கம்பிகள் ஆகியவற்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தார் ரஞ்சித். பவித்ராவும் சதாசிவத்தை ஞாயிற்று அன்று இரவு வீட்டிற்கு வரும்படி அழைக்கவே சதாசிவமும் ஆசையுடன் சென்றுள்ளார். அங்கு பதுங்கியிருந்த ரஞ்சித்தும் அவரது நண்பரான குமாரும் திடீரென அறைக்குள் நுழைந்து கட்டையாலும் அரிவாளாலும் சரமாரியாக தாக்கி வெட்டியும் உள்ளனர். சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் விழுந்து உயிரிழந்த சதாசிவத்தின் கை கால்களை இரும்பு கம்பிகளால் கட்டியும் உள்ளனர். பின்னர் அவரது கை கால்களுக்கு இடையே மரத்தை கட்டி ஆட்டை தூக்கிச் செல்வது போல ரஞ்சித்தும் அவரது நண்பரும் தூக்கிச் சென்று பாலத்தின் அடியில் போட்டுவிட்டு வந்துவிட்டதாக வாக்குமூலமும் அளித்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.